எந்த கட்சி கூட்டத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? எல்லா கட்சி கூட்டங்கள்லையும் பிரச்சனை இருந்திருக்கு. அதிமுகவுடைய கடந்த கால கட்சி கூட்டங்கள்லையும் பிரச்சனைலாம் நடந்திருக்கு. அதிலிருந்துலாம் மீண்டு வரலையா? மற்ற கட்சிகளும் வரலையா? ஏடிஎம்கேயும் வரலையா? ஏடிஎம்கேயில் பிரச்சனைகள் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே. அதாவது ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்தபோது வீட்டு முன்னால் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு. அதாவது போயஸ் கார்டன் இல்லத்துக்கு முன்னால் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 2003 இங்கே குளப்பாக்கத்தில் வந்து கட்சி உட்கட்சி கூட்டங்கள், அதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு, பார்ட்டி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான கூட்டங்கள் எல்லாமே அங்கே நடந்தது. ஜெயலலிதாவே நேரடியாக நேர்காணல் நடத்தினாங்க. அந்த நேர்காணலின் போது நிறைய எதிர்கருத்துகளும் நிறைய, அதாவது அந்த மாவட்ட செயலாளர் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு, இல்லை அங்கே லோக்கலில் இருக்க நிர்வாகிகள் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நேரடியாகவே வந்தது. அது எல்லாத்தையும் அவங்களால இமீடியட்டாக சால்வ் பண்ண முடிஞ்சது. இல்லை ஜெயலலிதா வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுதான் சரி, கட்சி தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தால் அதுக்கு வந்து கட்டுப்பட்டு நடந்த காலமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கட்சியில் நீங்கள் வந்து தொண்டர்களை விட்டுருங்க, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்லது அல்லது மூன்றாம் கட்ட நான்காம் கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுருங்க. மேல் மட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்களுக்குள்ளாகவே அந்த அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கருத்து மோதல் இருக்குது பாருங்க. சரி, கருத்து மோதல் இன்றைக்கி வந்து மேடையில் பேசுகிறாங்க, நாளைக்கு சரியாக கருத்து மோதல்களில் மட்டும் ஏன் பெருசுபடுத்தணும்னு கேட்குது. இல்லை, அதுதான் அதாவது வந்து அந்த கருத்து மோதல்கள் இருந்து அதை வந்து இன்றைக்கே வந்து தலைமை வந்து அதை ரிசால்வ் பண்ணிடுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. அது திரும்ப திரும்ப இன்னும் அதிகமாகிக்கிட்டே தானே போகுது. ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடங்கள்லையுமே அந்த குரூப் கிளாஷஸ் இருக்குது. குரூப் கிளாஷஸை தாண்டி அதில் என்ன பிரச்சனைகள் வருதோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை, இல்லை வேகமான ஒரு முயற்சியை வந்து தலைமை எடுக்கிறதாக தெரியல. இதில் வந்து ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறத வந்து ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா, ஒன்று இந்த பிரச்சனைகள் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கணும். அப்படியே வெளியில் தெரிஞ்சாலும் இமீடியட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்திருக்கணும். இது ரெண்டத்துக்குமான வழி வந்து தெரியல. இப்போ ஒரு பொங்கலூர் மணிகண்டன் பேசும்போது கூட சொன்னார், நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜை பற்றி பேச முடியாது, எலெக்ஷன் பர்சன்டேஜ் உண்மையில் நாங்கள் கூடுதலாக தான் வாங்கியிருக்கோம். எங்கே எந்தெந்த தொகுதிகளெல்லாம் அதிமுக பலமாக இருந்ததோ அந்த தொகுதிகள் எல்லாமே அந்த பலமே போயிடுச்சு. 42% வாக்குகள் எங்கே, 21% வாக்குகள் எங்கே, 19% வாக்குகள் எங்கே, இது எல்லாமே வந்து அது வந்து என்ன ஆகும்னா, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்களோட அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அவங்க ஸ்ட்ரென்த்து இல்லை அவங்களுக்கான ஒர்க் பண்ணக்கூடிய அந்த உற்சாகத்தை வந்து இது குலைச்சிரும். திரு ஷாம், அதிமுக அரசியல நீண்ட வருடங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் நீங்கள், இந்த மாதிரி கள ஆய்வில் ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி இதுக்கு முன்பு நடந்ததே இல்லையா? இந்த முறை தான் முதன்முறையாக இப்படி நடக்குதா? இல்லை, திருமதி லட்சுமி சொல்கிறது தான், அதாவது நிச்சயமாக நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வீட்டு முன்னாடி தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அதை எஃபெக்டிவாக சமாளித்தாங்கிறது உண்மைதான். இல்லை, ஒன்று ரெண்டு நடக்கிறத புரிஞ்சிக்க முடியுது, அதான் நீக்கத்துக்கு பிறகு நடக்க போது புரிஞ்சிக்க முடியுது. இது கள ஆய்வுன்னு ஒரு குழுவை போட்டு ஒரே நேரத்தில் நடத்துகிறாங்க, பெரும்பாலான இடங்களில் பிரச்சனை அப்படி நடந்திருக்கான்னு கேட்குறேன். இல்லை, இந்த அளவுக்கு பெரும்பாலான இடங்களில் பிரச்சனைன்னு வர்ற அளவுக்கு நடக்கலை, அதுதான் உண்மை. எல்லா ஊர்கள்லையும் நடக்குதுங்கிறதும் உண்மைதான். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் கட்சியோட ஒற்றுமை அப்படி நம்ம பார்க்கிறதா, அப்படி இல்லைன்னா கட்சி வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளவில்லைன்னு பார்க்கறதா? எனக்கு என்னமோ புதுப்பித்துக் கொள்ளவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெடிக்கிறது இதெல்லாம் சகஜம் தாங்க. எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க, புதுப்பிச்சு கொள்ளலைன்னா எந்த அடிப்படையில் அது? இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா லிகசி, எம்ஜிஆர் 87 மரணங்க, ஜெயலலிதா அவர்கள் அவங்க மரணம் அடைந்து நிறைய வருடம் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் லிகசி தான் ஜெயலலிதா கடைபிடிச்சாங்க. அந்த லிகசி வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் மத்தியிலெல்லாம் அதே சிந்தனை இருக்குங்களா? எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தேகம். சரி, அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறாங்க, ஒரு தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி, எல்லாரும் வந்து நம்ம ஹேர் கட் பண்ணும்போது கத்திரிக்கோளை வச்சு வெட்டுறத நம்ம பார்த்துருப்போம், நம்மளும் வெட்டியிருப்போம். நெருப்பை வச்சு வெட்டுறாங்க, கேட்டா ஃபயர் கட், அது பேர் ஃபயர் கட்டு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதாவது ஒரு டார்ச் ஃபிளேம் இருக்குங்க, முடி அப்படி சீவி விட்டுட்டு அந்த ஃப்ளேமை வச்சு முடியோட ஓரத்தையெல்லாம் அப்படியே வந்து நெருப்பில் கருக்கிறான். 1000+ ரூபா சார்ஜ், கேட்டால் ஃபயர் கட்டுன்றான். அப்புறம் நான் யூடியூப்ல எடுத்து பார்க்குறேன், ஏகப்பட்ட வீடியோ இருக்கு, நமக்கு தான் தெரியல. அப்படி பல புதுமைகள் வந்துருச்சுன்றேன். சரி, நம்ம ஒரே பாதையிலேயே போயிட்டு இருக்கும்போது இத்தனை வருடம் கழிச்சு ரிஜுவினேட் பண்ணணும். நிஜமாங்க சுப்பிரதனம், நீங்க எடுத்து பாருங்களேன், முடி இருக்கிறவங்க பேசியிருக்காரு. ஈரோடு மாவட்டத்தில் திரு செங்கோட்டையன் தலைமையில் நடந்த கலாய்வு கூட்டத்தில்
சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னாரி பேசியிருக்கிறாரு, இளைஞர்கள் வர்றதே இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு, இளைஞர்கள்லாம் நம்ம கட்சியில் இல்லைன்னு பேசியிருக்கிறார். அது உண்மைங்க. அவங்கள திருப்பி நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தோம்? இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் பல்வேறு சிந்தனைகள், அடுக்குமாடி குடியிருப்போட அரசியலே வேறவா இருக்கு. நம்ம நடவடிக்கைகள் எடுக்கல, அதான் உண்மை. திமுக உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கலன்னு திரு இபிஎஸ் குற்றவாளியா பொறுப்பாக்கணுமா? இல்ல திரு அண்ணாமலை, திரு விஜய் போன்றவர்களுடைய வரவுக்கு பிறகு, இப்ப திரு உதயநிதி பொறுப்பேற்ற பிறகு, அது ஏடிஎம்கே பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் யதார்த்த நிலையே இல்லைன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா நீங்க வந்து அரசியலுக்கு புதியவர்கள் வர்றது அதெல்லாம் வந்து ஒன்றும் புதுசு இல்லைங்களே. எல்லா சினிமா ஸ்டாரும் வந்தவங்க தானே. ரஜினி வரும்போது எத்தனை பேர் போட்டி போட்டு போனாங்க? 95 ரஜினியை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ரஜினியை விட்டுருங்க, 95 ரஜினிகாந்த் வரும்போது எவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது. வைகோ அப்போ அதே நேரத்தில் வராரு, வைகோவும் ரஜினியும் கூட்டா சேருவாங்க, காங்கிரஸ் ரஜினியும் கூட்டா சேருவாங்க, எவ்வளவு யூகங்கள் இருந்தது. அதெல்லாம் வரதா செய்யும், அரசியல்ல புதியவர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் புதியவர்கள் வரும்போது நம்ம நம்மளோட பாதையை செப்பனிட்டோமா? திமுக செப்பனிடுச்சுங்க, அந்த காலகட்டத்தில் செப்பனிடுச்சு. திரு மணிகண்டன் கை உயர்த்தினார். மணிகண்டன், இது உண்மையிலேயே அதிமுக மீதான அக்கறையில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள். நீங்க கலாய்வுல கட்சி நிர்வாகிகள் வைக்கிறாங்க, வெளியில மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் வைக்கிறாங்க. ஆனா இத உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமா ஏடிஎம்கே எடுத்துக்குதா? ஏன்னா ஈரோடு கூட்டத்துல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பெண்கள் ஓட்டெல்லாம் போச்சுன்னு அவர் பேசினதாக ஊடகங்கள்ல செய்தி பதிவாயிருக்கு. இளைஞர்கள் நம்ம பக்கமே இல்ல, இளைஞர்கள் வாக்கே இல்ல ஏடிஎம்கேன்னு அவர் பேசினதாக செய்திகள் வந்திருக்கு. இதைத்தான் விவாத நிகழ்ச்சிகள்லயும் பேசுறாங்க. அந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்த தயாரா இருக்கா ஏடிஎம்கே? அதாவது சார், திரு ஷியாம் சார் போன்ற ஆக்கப்பூர்வமாக அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆர்வலர்களுடைய கருத்துக்களை அதிமுக நிச்சயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறது, விவாத நிகழ்ச்சிகளோட செய்திகளை மறுக்கல. ஆனா காலத்துக்கேற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ள அதிமுக மிகவும் சரியாக போய் கொண்டிருக்கிறது. உதாரணம் சொல்றேன், மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் அவர்கள் பல லட்சம் இந்த இளைஞர்கள் வந்து பொறுப்புகளுக்காக காத்திருக்கான்னு பேசினாரு, அவரே பொறுப்புகளை வழங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு 100,000 மேற்பட்ட இளைஞர்களுடைய பொறுப்பு பட்டியல் பொதுச்சாசனம் சென்றிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஈரோட்டில் கே வி ராமையும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லோருமே இளைஞர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும். யாரு இழுக்கிற சக்தி? யாரு யாரு இழுக்கிற சக்தி? அன்புமணி இருக்காரு, உதயநிதி இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. இளைஞர்கள் போகணும்னா ஒரு புல்லிங் ஃபேக்டரா இவங்க பேரை சொல்ல முடியுது. இங்க யார சொல்லணும்? இபிஎஸ் தானா? அவர் தான் புல்லிங் ஃபேக்டரா? நீங்க ஒண்ணு இல்ல சார், நான் ஈரோடு கிழக்கு தேர்தல பார்த்த இளைஞர்கள் அனைவருமே மாணவர்கள் சின்ன 16-17 வயசு பசங்க கூட கூடி ஐயா எடப்பாடியார் வாழ்க என்று உணர்ச்சி வசமா பேசுறாங்க. இப்போ இளைஞர்களை மாணவர்களை ஈர்க்க சக்தியாக எடப்பாடியார் இருக்காங்க. ஏன்னா அவர் கடந்த காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் செய்த ஆட்சியின் போது எடுத்த நடவடிக்கை, அதெல்லாம் நான் வரைய விளக்கமா சொல்ல முடியல. உண்மையில் புதிதாக ஒருவரை போட்டுத்தான் செய்யற அவசியம் இல்லை. ஏன்னா எடப்பாடியாரை பொறுத்தவரையில் கிளை செயலர் தொடங்கி பொதுச் செயலர் வரை தன் சொந்த உழைப்பால் உயர்ந்தவர். திரு ஸ்டாலினை போன்றோ, திரு உதயநிதியை போன்றோ பிறப்பால் பதவிக்கு உயர்ந்தவர் அல்ல. ஸ்டாலின் வந்து பிறப்பால் உயர்ந்தவர் உழைக்கலையா? ஸ்டாலினோட உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய தவறான செய்தியா? எப்ப பாருங்க, பொங்கலூர் மணிகண்டனுக்கு சேலம் மணிகண்டனுக்கு இதே வேணுங்க உங்களுக்கு. சோ அவர்களே, எந்த அரசியல் கட்சி தலைவரையும் முயற்சி கூட திரு சோ அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்களே
போற போக்குல நீங்க புழுதி எடப்பாடி மகன் அரசியல் பண்ணலையா? இல்ல இல்ல அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி மணிகண்டன் சார், இடைவேளைக்கு போறேன். இடைவேளைக்கு அவருக்கு நேரம் கொடுத்தான். எப்படி வர என்பதை மகன் தான் தீர்மானிப்பான்.